ஆல் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஜூம் கார் ஜூம் கார் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபேசிலிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம் ஒன்னு வந்து ஜூம் கார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஜூம் கார் வந்து ஒரு செல்ஃப் டிரைவ் கார் அதை பத்தி பார்க்க போறோம் அண்ட் இரண்டாவது ஜாப் ஜாப்ங்கிறது ஜூம் காரோட ஒரு ஸ்கீம் என்ன அப்படினா ஒரு காரை விலைக்கு வாங்காம எப்படி வந்து நம்ம சொந்தமாக்கிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் உதாரணத்துக்கு அந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து ஒரு காரை வந்து ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நம்ம வந்து லீஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படி லீஸுக்கு எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஓட்டிக்கலாம் மாதம் மாதம் ஸோ ஓட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த காரை வந்து நம்ம வாடகைக்கு விடலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் அந்த ஜாப் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நான் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஜூம் காரோட ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து இங்கே நிறைய கார்ஸ் இருக்குது இங்கேருந்து ஒரு காரை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனல் வீடியோ ஸோ ஜூம் கார்லேருந்து எனக்கு இந்த ஜூம் கார் பற்றியும் ஜாப்பை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் ரெண்டு நாள் வச்சுருந்து இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ டாடா நெக்ஸான் எடுக்க போகிறேன் ப்ரோ தான் இங்கே இந்த ஏர்போர்ட் ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் புது கார் வாங்கின ஃபீலிங்லேயே இருக்குது கார் கீ வாங்கிட்டேன் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த காரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமேட்டு ஜூம் காரை பற்றி சொல்கிறேன் அப்புறம் ஜூம் காரோட அந்த ஜாப் இதை மூணு பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஸோ ஜூம் கார் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் வழியில் வந்து சப்ஸ்கிரைபர் உங்கள் பேர் ப்ரோ மாணிக்கம் மாணிக்கம் ஹாப்பி டு மீட் யூ ப்ரோ என் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா ஆ பார்ப்பேன் ஓகே என் பேர் என்ன சொல்லுங்கள் இந்த வண்டியோட டேஷ்போர்டு ரொம்ப காம்பேக்டாக நீட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால கியர்லெஸ் இது ஒன்லி ஃபார் ரிவர்ஸ் நியூட்ரல் அண்ட் அசலரேஷன் ஜூம் கார் வந்து ஒரு செல்ஃப் டிரைவ் கார் ஓலா ஊபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி வேற ஒரு டிரைவர் இருப்பாங்க நம்ம வந்து போயிட்டு வேணுங்கிற இடத்துக்கு போகலாம் பட் இது வந்து ஜூம் கார் ஒரு செல்ஃப் டிரைவ் கார் நம்மளே ஓட்ட தெரிஞ்சால் நம்மளே எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாள் வாடகைக்கோ ரெண்டு நாள் வாடகைக்கோ இல்லை மூணு நாள் நாலு நாள் ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறுபடும் நிறைய கார் இருக்குது டாட்டா ஹுண்டாய் ஃபோர்டுன்னு சொல்லிட்டு நிறைய கார் இருக்குது இந்தியாவில் பல சிட்டிஸில் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அண்ட் மதுரையில் இப்போ இந்த நாலு இடத்துல வந்து இந்த ஜூம் கார் அவைலபிளாக இருக்குது இன்னும் பல சிட்டிஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது போக போக இங்கே பார்த்தீங்கன்னா வித் ஃபியூவல் அண்ட் வித்வுட் ஃபியூவல் ரெண்டு செக்ஷனில் இருக்குது வித் ஃபியூவல்னால் டீசலோடு வந்து இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணுவாங்க வித்தவுட் ஃபியூவல்னால் நீங்கள் வந்து டீசல் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒன் ஆஃப் த ரேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த ஜூம் கார் அப்ளிகேஷனில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் ஜூம் கார் அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து எல்லா டீல்ஸும் கொடுத்துருவாங்க என்ன கார் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் அந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த ஜூம் கார் அப்ளிகேஷன் ஸோ ஜூம் கார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் எந்த இடத்துல வந்து கார் வேணுமோ அது எந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு கிண்டி என்று போட்டிருக்கேன் ஸோ பிக்கப் டைம் வந்து ஜூன் 20 காலையில் 7:30 அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து எத்தனை நாளைக்கு வேணும் ஜூன் 21 ஒரு நாளைக்கு ஸோ சேம் ஜூன் 20 காலையில் 7:30 எடுத்து ஜூன் 21 காலையில் 7:30 நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ ஃபைன் கார்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் வித்தவுட் ஃபியூவல் அண்ட் வித் ஃபியூவல் டாட்டா டியாகோ ஃபோர்ட் ஃபீகோ இதெல்லாமே இருக்குது பாருங்கள் இது வந்து டாட்டா டியாகோ இது வந்து 1442 120 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க அது வரைக்குமே ஃப்ரீ 1442 ருபீஸ்க்கு காரும் கொடுத்துருவாங்க ப்ளஸ் ஆல்சோ 120 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 10 ருபீஸ் 12 ருபீஸ் அப்படின்னு காருக்கு வந்து மாறுபடும் இந்த மாதிரி ஒவ்வொரு காராக இருக்கும் ஃபோர்ட் ஃபீகோ மாருதி ஸ்விஃப்ட் ஆட்டோமேட்டிக்
மஹிந்திரா ஸ்கார்பியோ, ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல், ஈடியோஸ் லிவா, ஹுண்டாய் i20, ஹுண்டாய் கிரிட்டா, இந்த மாதிரி ஏராளமான இது இருக்கும். ஸோ இப்போ வந்து டாடா டியாகோ வேணும் அப்படின்னா 120 kilometers, ஓகே எனக்கு 1442 ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் கேட்கும். ஸோ லாகின் வந்து கொடுத்துருங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும், பேமெண்ட் பிரேக் டவுன் 1442, ரீஃபண்டபிள் டெபாசிட் 3000 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அது உடனே திரும்ப கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து புக் ஆகிடும், அந்த கார் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ் ஆகிடும். எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இது என்ன அப்படின்னா, லீஸுக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரை நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணாத மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து அந்த காரை வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டுடலாம். லைக் ஜூம் டிரைவோட செல்ஃப் டிரைவிங்க்கு வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டுடலாம். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் போத் பையருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி அண்ட் ஆல்சோ ஜூம் காருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஃபார் எக்ஸாம்பிள், டாடா நெக்ஸான் மாதிரியான இந்த காரை வந்து நான் ஒரு வருஷம் வந்து லீஸுக்கு எடுக்கிறேன் ஜூம் கார்லேருந்து அப்படின்னா மந்த்லி ரெண்டல் மட்டும் நான் பே பண்ணால் போதும். வேறு எந்த டவுன் பேமெண்ட், இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் எதுவுமே நான் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மந்த்லி ரெண்டல் மட்டும் நான் பே பண்ணிட்டு இந்த காரை வந்து நான் வந்து ஓன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டாடா நெக்ஸான் வந்து 1 இயருக்கு வந்து நான் லீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா மந்த்லி வந்து 20,000 rupees அப்படிங்கிறது இதுக்கான அமௌண்ட். 20,000 rupees வந்து நான் பே பண்ணால் போதும். நீ யோசிக்கலாம், மந்த்லி 20,000னா ஒரு இயர்க்கே வந்து அது வந்து 1 lakh rupees ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 15 days நான் யூஸ் பண்ணுவேன், மிச்ச 15 days வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த 15 நாளைக்கும் இந்த காரை வந்து நீங்கள் வாடகைக்கு விடலாம். சேம் இதே ஜூம் டிரைவில், ஜூம் காரோடைய செல்ஃப் டிரைவில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரெவன்யூவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதத்தில் 15 நாள் தான் யூஸ் பண்ணுறேன், மிச்சம் 15 நாளைக்கு வந்து செல்ஃப் டிரைவில் விட்டுட்டு அந்த 15 நாளைக்கான ஒரு அமௌண்ட் வரும்ல, லைக் ஒரு 15,000 rupees வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15,000 rupees 25% ஷேரை மட்டும் ஜூம் கார் எடுத்துப்பாங்க, மிச்சம் 75% ரெவன்யூ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் இன்னொரு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இந்த டாடா நெக்ஸான 1 இயருக்கு நான் லீஸ் எடுக்கிறேன், மந்த்லி ரெண்டெல்லாம் வந்து நான் 20,000 rupees வந்து பே பண்ணும். 30 நாள் நீ யூஸ் பண்ணா இல்லை, 30 நாள் நான் யூஸ் பண்ணல, 15 நாள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிச்ச 15 நாளைக்கு இந்த காரை நீங்கள் வந்து ஜூம் காரோட செல்ஃப் டிரைவ் அப்ளிகேஷனில் நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேறு மாதிரி வேற ஒருத்தர் இந்த காரை வந்து அவர் எடுத்து ரெண்டுக்கு எடுத்து ஓட்டிட்டு திரும்ப அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுருவார். ஸோ இந்த மாதிரி 15 நாளைக்கு வந்து நீங்கள் விடுவீங்கள்ல. ஸோ அந்த 15 நாளைக்கான அமௌண்ட்டு ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 rupees அந்த ரெவன்யூ வருது அப்படின்னா, நீங்கள் வாடகைக்கு விட்டு வர ரெவன்யூ 15,000 rupees 15 நாளைக்கு வருது அப்படின்னா, அந்த 15,000 rupees இருந்து 75% ஷேரை நம்ம வச்சுக்கலாம், 25% ஷேரை வந்து ஜூம் காருக்கு வந்து நீங்கள் கொடுத்துடணும். லைக் 50,000 rupees 2,750 rupees எஸ் 2,750 rupees வந்து நீங்கள் வந்து ஜூம் கார் கொடுக்கணும். பேலன்ஸ் 12,250 rupees வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 20,000 rupees பே பண்ண போகிறதுல 12,250 rupees வந்து உங்களுக்கு ரெவன்யூ மூலமாக வந்துடுது. பேலன்ஸ் வந்து 7,000 rupees மட்டும்தான் வந்து நீங்கள் மந்த்லி இஎம்ஐயாக வந்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். இது ஒரு நல்ல ஒரு போத் பர்சனலாகவும் சரி பிஸ்னஸ் வைஸாகவும் சரி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதற்கான லிங்க்ஸையும் கொடுக்குறேன், அந்த ஜூம் காரோட வெப்சைட் லிங்க்கு, இந்த ஜாப்போட வெப்சைட் லிங்க்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை அண்ட் மதுரை இந்த 4 இடத்துல மட்டும் தான் இப்போதைக்கு இந்த ஜாப் இருக்குது, ஜூம் காரோட ஜாப்பு. இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இதை வந்து அஃபோர்ட் பண்ணலாம், ரொம்பவே வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். இல்லை எனக்கு வந்து கார் வாங்குற அளவுக்கு வந்து என்ன பணம் இல்லை, பட் ஆனால் நான் கார் வாங்கணும், எனக்கு நீட் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை மாதிரி இந்த ஜாப் மூலிமா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு, ப்ளஸ் இது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம், கார் ரெண்டல் பிஸ்னஸும் பண்ணலாம். இது ரொம்ப வந்து ஒரு
நல்ல டீடைலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். என் கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து முகத்தை காமிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் வந்து அவரும் செய்தியாளர் இருக்கிறதுனால அவர் வந்து முகத்தை காமிக்க விரும்பல. ஸோ உங்களுக்கு ஹாய் மட்டும் சொல்லுவார். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டு பீச் பக்கம் வந்தோம். பட்டினம்பாக்கம் பீச்சு, சீட் பெல்ட் போட சொல்லி வார்ன் பண்ணுங்க. இப்படிதான் ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கேன் காரை. இந்த கார் எடுக்கும்போது லைட்டாக நான் பயந்தேன், என்னடா நமக்கு வந்து கார் ஆக்சுவலி ரொம்ப அது அந்தளவுக்கு பெருசாக ஓட்டி பழக்கம் இல்லை, சென்னை டிராஃபிக்கில் எப்படி ஓட்ட போகிறோங்க. நல்ல வேலை இது வந்து ஆட்டோமேட்டிக் காராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் போக போக அப்படியே வந்து பழகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது, கண்ட்ரோலாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அப்புறம் இந்த கார் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால வெறும் கிளச்சே இருக்காது, ஜஸ்ட் நம்ம வந்து பிரேக்கும் அசர்வேஷன் மட்டும் கொடுத்தா போதும், அது பாடு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது. அண்ட் நான் இந்த ஸ்கீமில் என்ன ஒரு புதுசான விஷயம் கண்டுபிடிச்சேன், நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, என்ன மாதிரி ஆளுகளுக்கு வந்து இந்த இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கார், ஒரு ட்ரீம் கார் வாங்கணும், ஆனால் இப்போது என்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் காராக ஒரு நார்மல் காரை வாங்கி ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, டிராஃபிக்கே இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போவான். ஆஹா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோ அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி கார் ஓட்டும்போது வீடியோ எடுக்கிறப்ப டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஏன் வந்து ஜாப் யூஸ் பண்ண ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் ஒரு 3-4 ரீசன் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீடு மணி, ஓகே. இல்லை நான் ஒரு 20 நாள் விட்டும் கூட எனக்கு வந்து வாடகையில் பெருசாக வந்து காரே வந்து வாடகை யார் எடுக்கல அப்படின்னா, ஜூம் காரணம் பண்ணுறாங்கன்னா மினிமம் கேரண்டீடு மணி மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. 30% ஆஃப் த இஎம்ஐல இருந்து உங்களுக்கு கொடுத்துவாங்க, லைக் 10,000 to 15,000 வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான புக்கிங்கே இல்லைனாலும் கூட இந்த ஒரு கேரண்டீடு மணி வந்து கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ், எதுக்குமே வந்து நீங்கள் மெனக்கலை வேண்டாம் இந்த ஜூம் காரோட அந்த ஜாப் ஸ்கீம் மூலயமா. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெளியில் இருப்பீங்க, உங்கள் கார் வந்து வாடகைக்கு விட்டுருவீங்க, ஸோ சாவி எப்படி கொடுக்குறது, இல்லை வீட்டுக்கு போயிட்டு இன்னொருத்தர் ஹெல்ப் வேணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் காரோடைய கீயை வந்து கீ இல்லாமல் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் மூலயமா அந்த கஸ்டமர் வந்து திறக்க முடியும், அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஜாப் ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு, என்ன பண்ணாங்க, வண்டி எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மூலயமாவே வந்து நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஜூம் கார் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஜூம் காரோட ஜாப்போட அப்ளிகேஷன், இது ரெண்டு வேறு வேறு தனித்தனி அப்ளிகேஷன் தான். ஸோ ஜாப்போட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம், இப்போதைக்கு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, பிகாஸ் நான் வந்து ட்ரையல் தானே பண்ணுறேன். ஸோ வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதிலே இந்த இன்டர்ஃபேஸில் எல்லாமே வந்துடும். இப்போ உங்கள் கார் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ஓட்ட போகிறீங்களா, எல்லா டீல்ஸும் இதிலே வந்துடும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, உங்களோட மந்த்லி ரெவன்யூ என்ன, இஎம்ஐ எப்படி பே பண்ணுறது, எல்லாமே இதே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் 3வது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. என்ன எந்த விஷயத்தில் அப்படின்னா, காரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கவர்னர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, 80 கிலோமீட்டர்ஸ் லாக் பண்ணிடுவாங்க, 80 கிலோமீட்டர்ஸ் மேலே போகாது. ஸோ உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், இந்த காரை கொண்டு போகிற அந்த கஸ்டமருக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும், இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் இருக்குது, அண்ட் ஏராளமான இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் இந்த காரை வந்து நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் ட்ரைவ் மூலயமா லிஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் காரை வேற எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்கக்கிட்டிருந்து வந்து இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஓட்டிட்டு போகும்போது, உங்கள் காரை வந்து நீங்கள் செல்ஃப் ட்ரைவில் வந்து ஓட்டி போகும்போது கார் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கும் அவங்க இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை சப்போஸ் இந்த கார் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து யூஸே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்டருந்து வெறும் ஒன்லி 10,000 ரூபீஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, மற்றது எல்லாமே வந்து அவங்க இன்சூரன்ஸ் மூலம் க்ளைம் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி அங்கே ஏதோ விற்கிறாங்க, கரும்பு சாரா முலாம்பழம் ஜூஸாக தெரில, எதாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். சம வெயில் இல்லை.
ஸோ நான் சொன்னதில் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆஃபீஸ் வந்து லேட் ஆச்சு, 2 மணிக்கு ஆஃபீஸ் டைமு, மணி 1:30 ஆச்சு. நான் ஆஃபீஸ் போகணும், நான் ஆஃபீஸ் வந்து காரில் தான் போக போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட் 10 மணிக்கு உங்களை பார்க்குறேன். ஆஃபீஸ் முடிச்சாச்சு, என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு, இவரை பிக்கப் பண்ண தான் நான் கேக்க நேரம் வந்திருக்கேன். அபினேஷ், அபினேஷ் வந்து ஒரு முன்னணி செய்தி நிறுவனத்தில் சீனியர் கரஸ்பாண்டண்டாக இருக்காரு. ஸோ அப்படியே நைட் ஒரு ஜஸ்ட் ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ராவல் மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த காரோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 நாள் வச்சிருக்கலாம்னு பார்த்தேன், பட் ஆனால் நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கிறதுனால நாளைக்கு காலையிலே போயிட்டு கொடுத்துடலான் இருக்கேன். இந்த பிளாக் அவ்வளோதான். ஒரு நாள் இந்த கார் வந்து ஓன் பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புதுசாக ஒரு கார் வாங்கணுங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து தூண்டிக்கிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜாப் அண்ட் ஜூம் கார், இதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் கண்டிப்பாக. ஸோ சீ இன் அனதர் பிளாக் டாட்டா. சென்னை பிளாகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சீ யூ.